மார்ச் மாதம் கொரோனா காரணமாக ஊரடங்கு அறிவித்த போது தியேட்டர்ஸ் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அந்த வகையில் தொற்று வேகம் குறைஞ்சிட்ருக்கு, அது மட்டும் இல்லாமல் பொருளாதாரத்தை மீட்டெடுக்கணும்னு சொல்லி மத்திய அரசு கொஞ்சம் கொஞ்சமாக ஊரடங்கு தளர்வு அறிவித்தாங்க. அடுத்ததாக அன்லாக் 2.0, 3.0 வரிசையில் நேற்று மதியம் அன்லாக் 5.0 மத்திய அரசு வெளியிட்டிருக்காங்க. மார்ச் மாதத்துலேருந்தே தியேட்டர்ஸ் எல்லாமே மூடப்பட்டிருந்ததுனால படங்கள் ரிலீஸ் ஆகிறதுல நிறைய சிக்கல் ஏற்பட்டுச்சு. இந்த சிக்கல்கள்னால ஒரு சில படங்கள் ஓடிடியில் வெளியாக வேண்டியதாக ஆயிடுச்சு. அந்த மாதிரி ஓடிடியில் வெளியான படங்களோட லிஸ்ட்டை பார்த்தோன்னா ஜோதிகா நடித்த பொன்மகள் வந்தால், கீர்த்தி சுரேஷ் நடித்த பெண் கோயின், இந்த மாதிரியான படங்களை நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் சூர்யா நடித்த சூரரை போற்று, ஐஸ்வர்யா ராஜேஷ் மற்றும் விஜய் சேதுபதி நடித்த காப்பே ரணசிங்கம், இந்த மூவிஸ் எல்லாமே இந்த மாதம் ஓடிடியில் வெளியாகிறதா இருக்கு. இந்த நேரத்தில் மத்திய அரசு அறிவித்த அன்லாக் 5.0 திரையரங்குகள் எல்லாம் 50% இருக்கைகளோட தொடரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அக்டோபர் 15 இந்த அன்லாக் 5.0 நியூ டெல்லியில் செயல்பட இருக்கு. இந்த அறிவிப்பு தமிழகத்துக்கு செயல்படுமா அப்படின்னு எல்லாருக்குள்ளேயும் ஒரு குழப்பம் இருந்துகிட்டு தான் இருக்கு. ஒருவேளை செயலுக்கு வந்தால் அக்டோபர் 30 வெளியாக இருக்க சூரரை போற்று ஓடிடியில் வருமா இல்லை தியேட்டரில் வருமா அப்படின்னு பெரிய கேள்விக்கு உள்ளாயிருக்காங்க சினிமா ரசிகர்களும் சூர்யா ரசிகர்களும். இந்த அறிவிப்பு என்னதான் குழப்பத்தை தந்தாலும் 6 அப்புறமா தியேட்டர்ஸ் ஓப்பன் ஆகுது அப்படின்ற நியூஸே சினிமா ரசிகர்கள் மத்தியில் ஒரு பெரிய உற்சாகத்தை ஏற்படுத்தியிருக்கு. மத்திய அரசு வெளியிட்டிருக்க இந்த தளர்வுகளை மாநில அரசுகள் அவங்களோட நிலவரத்துக்கு ஏற்ற மாதிரி பரிசீலனை செஞ்சு முடிவெடுத்துக்கலாம் அப்படின்னு மத்திய அரசு சொல்லியிருக்கு. மத்திய அரசு கொடுத்த அறிவிப்பில் தியேட்டர்ஸ் மட்டும் இல்லாமல் ஸ்கூல்ஸ், காலேஜஸ், ஸ்விம்மிங் பூல்ஸ், ஜிம்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் ட்ரைனிங் சென்டர் இது எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றின பரிசீலனைக்கு அப்புறமா தமிழக அரசு எதையெல்லாம் ஓப்பன் பண்ணுது அப்படின்றத நம்ம அக்டோபர் 15 வரைக்கும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த அறிவிப்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, எந்த மாதிரியான சென்டர்ஸ்லாம் ஓப்பன் ஆகணும்னு நீங்கள் காத்துட்ருக்கீங்க அப்படின்றத பற்றி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சென்னையிற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.